sunt adunată la fel, cum îi vădă iau pe Duma, că Domnul în cel Duma din Iisus, când la continuare, într-o egoală tădere, vorbim să-i vădă la de o egoală rectitudine. De trebuie de la născut și noi, dar trebuie să vădă la urmă. Lucrul se cădă mai bine Duma. Aleluia! Aleluia! Mai să luăm. Am văzut la anunții, n-am pătit bună la urmă să se cădă Patau o să te îngheai cu studente. Opinia mare de Iisus e Iedacă podim tărlun. Dar o să vă invită mai Iisus în gândă. Opa că opinia mare de Iisus e Iedacă podim tărlun. Mirei de Devan. Umbrei în alla avinăcă Sărbăiană vădile
என்னதான் அவர் கர்த்தர் ஆராதிச்சாலும் சோதனை பண்ணினாலும் எல்லாம் பண்றோம், ஆனா கர்த்தருக்கு மாத்திரம் கீழ்படியாமல் போமானால் அது கர்த்தருக்கு பிரியமற்றதான காரியமாய் காணப்படுகிறது. உதாரணத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் 17-18 வசனம். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையிடும் படிக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கு கீழ்படுகிறவனாய் காணப்படுகிறார். போய் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கிறோம்.
துன்பார்கள் சாகிறது. எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ அவர் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியமென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். இரண்டாவது கர்த்தருக்கு பிரியமானது காரியம் என்னவென்றால் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு என்ன செய்வா திரும்புவது. கர்த்தருக்கு நேராய் திரும்புவது கர்த்தருக்கு பிரியமான காரியமாய் இருக்கிறது. மேலாம் வசிப்போம் ஆனால் 21வது வசனத்தில் இருந்து விரும்பி எல்லாவற்றையும் விட்டு திரும்புவானால் கர்த்தருக்கு பிரியமுள்ளதாய் காணப்படுகிறது. முதலாவது சொன்னேன் கர்த்தருடைய சத்தத்தில் கீழ்படிவது கர்த்தருக்கு பிரியம். இரண்டாவது துன்மார்க்கன் வழியை விட்டு கர்த்தருக்கு திரும்புவானால் அது கர்த்தருக்கு பிரியமானதாய் காணப்படுகிறது. மூன்றாவது காரியம் நாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 1வது வசனம் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று. 1வது பிரியமான காரியம் இஸ்ரவேல்